போட்டு கழுவுனா அது போடுவாங்க. பட் பிரைடுக்கு அப்படி இல்லைல்ல. பிரைட் என்ன பண்ணுவாங்க, கண் கசக்குவாங்க, கழுவுவாங்க. போகும்போது அழுகும் போது காஜலும் இது லைனர்லாம் கலங்கி கீழே கருப்பு வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? அப்ப அதெல்லாம் நம்ம யோசிக்கணும்ல. அப்ப என்ன பண்ணணும், ப்ராடக்ட் குவாலிட்டியா தான் போட்டாங்க. நீங்க இங்கிலாந்து போட்டீங்கன்னா அவங்க தேய்ச்சி தேய்ச்சி எழுதா கூட என்ன ஆகாது, லைனர் கலையவே இல்லையா. சாம்பர் போட்டீங்கன்னா அவங்க கத்தி கதறி எழுதாம ஆகாது, கீழே வந்து கலங்கி வராது. ஸோ அதுதானே. அப்போ அது அதுவும் நம்ம யோசிக்கணும். நீங்க இப்படி மாத்தி யோசிக்கணும். நம்ம எப்பவுமே அவங்க கம்மியா கொடுத்தாதான் அம்மையா நல்லா வேலை செய்யணும் அப்படி யோசிக்கிறத விட்டுட்டு, நல்லா வேலை செஞ்சு காசு சேர்த்து கேட்கலாம் அடுத்தடுத்த பிரைடுக்கு. இப்ப நீங்க 5000 ரூபாய் பண்றீங்களா, 20000 ரூபாய் பண்றீங்களான்னு உங்க ஒர்க்கு பாக்குறவங்களுக்கு தெரிய போறதே கிடையாது. நீங்க ஒரு கிளைண்ட பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க. அந்த வீட்டுக்கு எத்தனை பேர் வராங்க, ஒரு 100 பேர் அந்த மேக்கப் பார்ப்பாங்களா? பாக்குறவங்களாம் இந்த மேக்கப் நல்லா இருக்கே, யார் போட்டது அப்படின்னு கேக்குறது எப்படி இருக்கு, மேக்கப் யாருப்பா போட்டாங்க, எப்படி போட்டு வச்சிருக்காங்கன்னு சொல்றது எப்படி இருக்கு. நம்ம அப்படிதானே சொல்லுவோம், அந்த இடத்துல நம்ம இருந்தா என்ன சொல்லுவோம், அதே தானே சொல்லுவோம். அப்ப அப்படி யோசிங்க, அப்பதான் டெவலப் ஆக முடியும். சின்ன வட்டத்து போட்டு அதுக்குள்ளேயே மூடிக்கிட்டு இருக்காதீங்க. ஓகேவா? இப்ப நம்ம ஒரு வளர்ந்து வரோம்னா, இப்ப நான் இன்னைக்கு இங்க இத்தனை பேர் இருக்கீங்க, நான் 4 பேர் வச்சு கூட கிளாஸ் எடுத்திருக்கேன், 2 பேர் வச்சு கூட கிளாஸ் எடுத்திருக்கேன். 2 பேர் இருந்தாங்க, நான் ஏன் கிளாஸ் இருக்கணும்னு நினைச்சிருந்தா இன்னைக்கு இத்தனை பேர் இங்க வந்தே இருக்க மாட்டேங்க. எனக்கு 2 பேர் இருந்தாலும் இன்னைக்கு என்ன சொல்லி கொடுக்குறேன்னா, இதே மாதிரி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் நின்று என்னோட பெஸ்ட் என்னவோ கொடுத்துதான் நான் அவங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். அந்த ஒர்க்கை பார்த்து 4 பேர் வருவாங்க, 4 பேருக்கு பண்றதை பார்த்து 8 பேர் வருவாங்க. இன்னைக்கு ஒரு பேட்ச்க்கு எங்களுக்கு 50 பேர் வராங்க. ஸோ எங்க இருந்து இப்ப இங்கே நிறைய இடத்துல இருந்து வந்திருக்கீங்க. இப்ப நாங்க எங்களோட இன்ஸ்டியூட் சேலம்ல இருக்கு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்ப இந்த பேட்ச்ல பாத்தீங்கன்னா டெல்லியில இருந்து வந்திருக்காங்க, பெங்களூர்ல இருந்து, மும்பைல இருந்து, சென்னையில இருந்து, பெங்களூர்ல இருந்து, மதுரையில இருந்து, நிறைய ஒரு ஒரு பிள்ளைங்களும் லோக்கல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பிள்ளைங்க இருப்பாங்க. வீட்டுக்கிற அத்தனை பிள்ளைங்களும் வேற ஸ்டேட்டு வேற டிஸ்ட்ரிக்ட் வந்து ஹாஸ்டல்ல ஸ்டே பண்ணி கத்துக்கிறாங்க. இப்ப நான் வந்து ஸ்டார்டிங்ல எனக்கு 4 பேர் தான் வந்தாங்க, நான் செல்லப்பட்டு கிளாஸ் எடுக்காம இருந்திருந்தேனா, இல்ல என்ன தானே எடுத்திருந்தேனா, எனக்கு ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒண்ணுதானே. உண்மையே சொன்னா எனக்கு 50 பேர்த்துக்கு போட்டு காட்டினாலும் ஒரே செலவு தான். நான் 4 பேர்த்துக்கு போட்டு காட்டினாலும் மாடலுக்கு பே பண்ணணும், ட்ரெஸ்க்கு பே பண்ணணும், ஜுவல்லுக்கு பே பண்ணணும், கரண்ட் பில் கட்டணும், ஏசி அதே தான் போடணும், கம்மி பண்ண முடியாது, நம்மளும் நிற்கணும், எல்லாமே இருக்கு. பட் நம்ம ஸ்டார்டிங்ல அதை பத்தி யோசிக்கவே கூடாது, அப்பதான் டெவலப் ஆக முடியும். ப்ராட் மைண்டடா திங்க் பண்ணுங்க. ஓகேவா? குவாலிட்டி இல்லாத ப்ராடக்ட்டை போட்டு எப்படி பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்க முடியும், அதை பார்த்து எப்படி இன்னொரு ஆர்டர் வரும் நமக்கு? நீங்க எல்லாத்துக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கீங்களா, அவங்க கம்மியா கொடுத்தாங்க நான் இதை போட்டேன் அப்படி இல்லைல்ல. உங்க ஒர்க்கை பார்த்தோட பிடிக்கணும்ல, அவ பிடிக்கணும்னா நல்ல ப்ராடக்டும் இருக்கணும். ஆனா இன்னொன்னு வச்சுக்கோங்க, நல்ல ப்ராடக்ட் இருந்தா மட்டும் நல்லா வந்துடாது, வேலை தெரியும். 2 விஷயம், 50-50, உங்களோட ஒர்க் 50, உங்களோட ப்ராடக்ட் 50. இது இல்லாட்டி அது சரிப்பட்டு வராது, அது இல்லைனாலும் இது ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ ரெண்டுமே உங்ககிட்ட இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒரு பேலட், இப்போ ஒரு ஐஸ்வர்ய பேலட் வாங்குறீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு 5 வருஷத்துக்கு போதும். 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் இப்போ ஊடாலாம் நீங்க வாங்குறீங்க, 5000 ரூபாய் போட்டுன்னா மினிமம் 5 இயர்ஸ்க்கு சாலிடா வரும். நம்ம பிரெயினுக்கு மட்டும் தினம் போட போறது இல்லை, 5 வருஷத்துக்கு முன்னாடி தீர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஒரு 5000 ரூபாய் போட்டு நம்ம வாங்கி ஒரு 5 வருஷம் வச்சிருந்தா என்ன கேட்குறது? நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒரு 2000 ரூபாய் கொண்டு வாங்கலாம், ஒரு 1500 ரூபாய் கொண்டு வாங்கலாம், அது நல்லா இருக்காதா? இன்னொரு 1000 ரூபாய் போட்டு இன்னொன்னு வாங்க, அப்போ கணக்கு பார்த்தீங்கன்னா சரியா போயிடும். இன்னொன்னா அங்கே வேலையும் நடக்கவே நடக்காது, எல்லாம் கீழே ஒட்டி மேலே ஒட்டி எவ்வளோ பிரச்சனை. அதுக்கு ஒன்றுனா வாங்குங்க, உங்களுக்கு பட்ஜெட் இல்லையா சம்பாதிங்க, அதை வச்சு ஒரு ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நல்லதாக வாங்குங்கண்ணா. நீங்கள் நிறைய லோக்கல் ப்ராண்டில் வாங்கி வைக்கிறதுல பிரயோஜனமே கிடையாது. நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணுறது அது எங்கிட்ட டஸ்டி டோன் கேட்குறவங்களும் அதை சொல்லுவேன், யூ டஸ்டி டோனுக்கு ஏதோ புதுசாக மேக்கப் இருக்குது, புது டெக்னிக் இருக்குது, புதுசாக இதை கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்கிற மாதிரி தான் நீங்கள் நினைக்கிறீங்க. அப்படி எல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க என்ன ஒர்க் பண்ணாதான், நிறைய பேருக்கிட்ட டார்க் ஷேட்ல ப்ராடக்ட் இல்லை, அதுதான் பிரச்சனை. எடுத்து போய் உங்க வேலைக்கு எடுத்து பாருங்க, உங்ககிட்ட நீங்க மேக்கே வச்சுக்கோங்க, ஒரு NW ஏதாவது ஷேட் வச்சிருக்கீங்களா? பட் ஒருத்தர் தான் மீதி எல்லாம் ஏன் வச்சுக்கல? அப்ப டஸ்கி பிரைட் வருவாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு எதை போடுவீங்க? நீங்க எப்படி ஒரு ஃபேரா இருக்கிற ஃபவுண்டேஷனை டார்க் ஆக்க முடியும்? ஆக்க முடியாது இல்ல. அப்புறம் டார்க்காக இருக்கிறது கூட ஏதாவது ஃபேராக இருக்கிறது போட்டு கலர் மாற்றலாம், ஆனால் டார்க் ஷேடு மேக்ஸிமம் ஷேடு வேணும்ல. அப்புறம் உங்கள் மேக்கப் சொதப்ப தானே செய்யும். திரும்பி இன்னொரு கிளாஸ் போ, எங்கே போனாலும் அதுதான். டெக்னிக்கல் லேர்ன் பண்ணுங்கள், கற்றுக்கிறது தப்பே. நான் நிறைய கற்றுப்பேன், நிறைய கிளாஸ் இப்போ வரைக்குமே எனக்கு கற்றுக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஒரு ஒருத்தருக்கிட்டே நிறைய டெக்னிக் இருக்கும், ஒரு ஒருத்தரோட வே வேறு வேறு மாதிரி இருக்கும், போகலாம் பார்க்கலாம், பிரச்சனையே இல்லை. பட் நீங்கள் இங்கே என்ன கற்றுக்கிட்டீங்களோ அட்லீஸ்ட் அதை ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட் பண்ணிடுங்க, அதெல்லாம் சேர்த்துருங்க அவங்களோட வேலைட்டியில், அப்புறம் போங்க, அப்பதான பிரயோஜனமா இருக்கும். சும்மா அது இல்லாம வேற என்ன பிரயோஜனம், ஒண்ணுமே இல்லையே. ப்ராடக்ட் இல்லாம என்ன பண்ண முடியும்,
வெறும் நோட்டு நோட்டா பக்கம் பக்கமா போட்டு எழுதி வச்சுட்டு நிறைய பேர் அதுதான் பண்ணுவாங்க. ஒரு ஒரு கிளாஸ்க்கு போயிட்டு இவ்வளவு நோட்ஸ் வச்சிருப்பாங்க. வச்சிருக்கீங்களா? யாரெல்லாம் வச்சிருக்கீங்க? நிறைய பேர் வச்சிருக்கீங்களா? வெறும் நோட்ஸ் வச்சுட்டு நாலேஜ் மட்டும்தான் இருக்கும். ப்ராடக்ட் வேணும்ல ப்ராக்டிஸ் பண்றதுக்கு. அதனால நீங்க அதை கொஞ்சம் யோசிங்க. கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணாலும் பரவாயில்ல, இன்வெஸ்ட்மெண்ட். இது வந்து செலவு கிடையாது. எப்பவுமே பிசினஸ்க்காக பண்றது செலவு கணக்குல எழுதக்கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட், முதலீடு. முதலீடு போட்டா என்ன எடுக்கணும்? லாபம் எடுக்கணும். அப்ப நீங்க ஒரு வருஷத்துல முதலீடு பண்ணும் போதே உங்களோட கால்குலேஷன் எப்படி இருக்கணும்? அதுல இருந்து நான் எவ்வளவு லாபம் எடுக்க போறேன், எவ்வளவு நல்ல லாபம் எடுக்க போறேன், அந்த கால்குலேஷனை வச்சு இன்வெஸ்ட் பண்ணணும். செலவு வேற. இப்ப நம்ம ஒரு டூர் போனா அது செலவு, அது திருப்பி சம்பாதிக்கலாம் முடியாது, நம்ம சந்தோஷத்துக்கு போறது. பட் இதுல பண்றது இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இன்னைக்கு 10,000 ரூபாய் போட்டு ஒரு ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அந்த 10,000 ரூபாய் எவ்வளவு நாள்ல திருப்பி எனக்கு நான் லாபமா சம்பாதிப்பேங்கிற கால்குலேஷன். அப்ப எப்படி சம்பாதிக்க முடியும்? ப்ராடக்ட் வந்து வேலைட்ல வச்சுட்டு வந்துருமா? 10,000 ரூபாய் மார்க்கெட்டிங் பண்ணணும், உங்க ஒர்க்கை டெவலப் பண்ணணும், உங்க ஒர்க்கை மற்றவங்ககிட்ட காட்டணும், அதை பார்த்து உங்ககிட்ட 2 கிளைண்ட் வரணும், நீங்க ஒர்க் பண்ணணும், உங்ககிட்ட காசு வாங்கணும், அப்பதான் அந்த 10,000 ரூபாய் திருப்பி வரும் இல்லையா? 10,000 ரூபாய் போட்டு 10,000 ரூபாய் சம்பாதிக்க கூடாது. 10,000 ரூபாய் போட்டு 100,000 ரூபாய் சம்பாதிக்கணும் இல்லையா? 10,000 ரூபாய் போட்டு 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுல பிரயோஜனம் இல்லைல்ல. அப்போ அதுக்கு நிறைய யோசிக்கணும், வேலை செய்யணும். எங்கேயோ ஒரு ஆஃபீஸ்ல போய் உட்காந்து 8 மணி நேரம் வேலை செய்வாங்க. சொந்தமா பிசினஸ் பண்றவங்க எவ்வளவு நேரம் வேலை செய்யறீங்க? வேலைன்னா என்ன நினைச்சுக்கிறீங்க? காலையில இருந்து சங்கையில வரைக்கும் வாங்கும் வாங்க வேலை செய்யறதா? அப்படியெல்லாம் செஞ்சா இப்ப பொழைக்க முடியாது. யோசிக்கணும். யோசிக்கிறது ஒரு வேலை, அது கொஞ்சம் டைம் வச்சுக்கணும். எவ்வளவு நேரம் யோசிக்கிறீங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு? என்ன சொல்றது, குளிக்கும் போது கனவு காணுமா, சமைக்கும் போது கனவு காணுமா, பாத்திரம் கழுவும் போது கனவு காணுமா, எப்பவுமே ஒரு ட்ரீம்ல தான் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்கு. ஆனா சிந்திச்ச விஷயத்த யாரு செயல்படுத்துறாங்களோ, 10 பேர் யோசிச்சா அதுல 2-3 பேர் தான் செயல்படுத்துவாங்க. மீதி இருக்கிற 8 பேர் செயல்படுத்துறது இல்ல. நம்மளே எத்தனை பேர் யோசிக்கிறது எல்லாமே செயல்படுத்துறோமா? என்ன பண்றது இல்ல. நிறைய தயக்கம், பயம், காசு பிரச்சனை, ஏதேதோ சம் ரீசன், ஓகேவா? ஆனா எனக்கு தெரிஞ்சு இப்ப இருக்கிற மார்க்கெட்டிங் ஃபீல்டுல நீங்க கரெக்டா பிளான் பண்ணி யோசிச்சீங்கன்னா ரொம்ப கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்க பிசினஸ் கண்டிப்பா உங்களால டெவலப் பண்ண முடியும். இது யாரும் சொல்லி எல்லாம் கொடுக்க முடியாது. நீங்களே உட்கார்ந்து எங்க இருந்து ஆரம்பிக்கிறது? இங்க இருந்தே ஆரம்பிக்க, இங்க இருந்தே ஆரம்பிக்க வேண்டியது. எங்க இருந்து வேணாலும் நிறைய பேர் வேணா, ஐயோ எனக்கு இவ்வளவு நாளாகி போச்சு, நான் வந்து இந்த சொல்லுவாங்களே அது நியூ இயர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன், திங்கட்கிழமையில இருந்து ஸ்டார்ட் பண்றேன், 1ஆம் தேதியில இருந்து ஸ்டார்ட் பண்றேன், இதெல்லாம் சாக்குதான். இப்படி சொல்றவங்க கண்டிப்பா எப்படி எதையுமே செய்ய மாட்டோம். ஏன்னா நானும் அதெல்லாம் செஞ்சிருக்கேன். நானும் பர்ஃபெக்ட்லாம் கிடையாது இல்லையா? யாரும் 100% பர்ஃபெக்ட் கிடையாது. எனக்குள்ளே நிறைய சோம்பேறித்தனம் இருக்கும். ஏன்னா எல்லாத்தையும் தாண்டி இப்ப எப்படின்னா, இன்னைக்கு எனக்கு வந்து கமிட்மெண்ட், ஓகேவா? இன்னைக்கு அதை செஞ்சேதான் ஆகணும். அந்த மாதிரி ஒரு ஒரு நாளும் செய்யற வேலை என்னோட கமிட்மெண்ட். நான் இன்னைக்கு 5 போஸ்ட் போடணும்னா போட்டுதான் ஆகணும். எந்த வேலை இருந்தாலும் நான் ஒரு இடத்துல கிளாஸ் போகணும்னா போய் தான் ஆகணும். நான் இன்னைக்கு வந்து 3 மணிக்கு காலைல எழுந்து 1 மணிக்கு போகணும்னா போய் தான் ஆகணும். கமிட்மெண்ட். போனாதான் சம்பாதிக்க முடியும். அப்புறம் அதுக்கே நம்ம செல்லப்பட்டா எப்படி ஆகுறது? யாராவது பின்னாடி வேலை செஞ்சு கொடுப்பாங்கன்னா முடியுமா? வேலை செய்வாங்க, நமக்காக சிந்திக்க மாட்டாங்க யாருமே. வேலை செய்யறதுக்கு நீங்க எத்தனை ஆள் வேணாலும் போட்டுக்கலாம் காசு இருந்துச்சுன்னா. ஆனா நமக்காக, நம்மளை தவிர நம்ம அளவுக்கு யாராலையும் சிந்திக்க முடியாது. அது நீங்க மட்டும்தான் சிந்திக்க முடியும், ஓகேவா? சோ சிந்திங்க, செயல்படுத்துங்க. சிந்திக்கிறதோட நிறுத்தாதீங்க, ரிஸ்க் எடுங்க. என்ன ஆயிர போகுது? அப்படிங்கிற எண்ணம் நீ போயிட்டு வந்துருவா பிரச்சனை இல்லை, அந்த நம்பிக்கையே அவங்களுக்கு கொடுக்கணும்.
இதெல்லாம் இருந்தா கண்டிப்பா இப்பல நிறைய வீட்ல சப்போர்ட் பண்றாங்க. அது மாதிரி எல்லாம் கிடையாது இப்பெல்லாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியுது இல்ல, ஒரு சக்கரத்துல வண்டி ஓடாது, ஒரு சக்கரமும் சேர்ந்து ஓடாது. அதனால நீ வீட்டுல பார்த்து என்னால செலவு பண்ண முடியாது, நீயும் சேர்ந்து ஓடு கஷ்டப்படு. சரி தப்பு இல்லையே, கொஞ்ச நாள் சம்பாதிங்க. நான் நிறைய பேருக்கு அதுதான் சொல்லுவேன், என்கிட்ட கேட்பாங்க உங்ககிட்ட கிளாஸ் வரணும், எப்படி எனக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் இருக்கு, அப்ப நான் ஃப்ரீயா எடுக்க முடியாது, ஏன்னா எனக்கும் செலவு இருக்கு. உங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்ண காசு இல்ல, ஆள் இல்லைன்னா இதே ஃபீல்டுலயோ இல்ல உங்களோட ஃபீல்டு இதுதான் சூஸ் பண்றீங்கன்னா எப்படியோ இன்னொரு வேலைக்கு போயோ ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிங்க. ஒரு வருஷத்துல 50,000 ரூபாய் நம்மளால சம்பாதிக்க முடியாதா? இதுக்குன்னு தனியா வேலைக்கு போய் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்றேன் நானு. மாசம் ஒரு 5,000 ரூபாய் எடுத்துவீங்க, அப்புறம் மாசம் ஒரு 10,000 ரூபாய் சம்பாதிங்க. அதனால சொல்றது சரிதானே? ஏன்னா நீங்க கிளாஸ் வந்துட்டீங்க போயிட்டீங்க, அதோட முடிய போறது இல்ல. நீங்க வந்து சம்பாதிக்கணும்னா கண்டிப்பா இன்னைக்கு நிறைய யோசிக்கணும். நிறைய காம்படிஷன் இருக்கு, இத்தனை மேக்கப் ஆர்டிஸ்ட் இங்கே இருக்கீங்க, இது இல்லாம இங்கன்னா எத்தனை பேர் இருப்பாங்க? நாங்க ஒரு நாள் எத்தனை மாசத்துக்கு கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க இல்ல? அப்ப அதுக்கான நம்ம பிசினஸ் இல்லாமையே போயிடும். தேவைகளும் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு இல்ல, நம்ம கத்துக்கிறவங்க ஜாஸ்தி ஆக ஆக அதுக்கான தேவைகளும் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு இல்ல. வருஷமா செலவு பண்ணணும் கிடையாது. மொபைலே வந்து பேச மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், இது பண்ண வாட்ஸ்அப்ல டிபி வைக்கலாம் அவங்கதான் இல்லையா, ஸ்டோரியே போடுற ஆப்ஷன் கிடையாது. அப்பெல்லாம் ஜியோ வந்ததுக்கு அப்புறம் தான் அதெல்லாம் வந்துச்சு. அப்பெல்லாம் வந்து சேனல்ல ஒரு டிவி சேனல்ல நமக்கு ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னா ஒரு 1 hour ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் பண்றதுக்கு ஒரு 3,500-4,000 ரூபாய் கொடுக்கணும் ஒரு நாளைக்கு 1 hour-க்கு. அப்போ நாங்கள் மாசம் ஃபுல்லாக கொடுப்போம். இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் செலவு பண்ணிப்போம் யோசிச்சுப்போம். ஒரு கிளாஸ்க்கு நான் இங்கே ஒரு ஆஃபர் போடுறேன்னா டிவியில போய் ப்ரோக்ராம் பண்ணாதான் ஒரு 20-30 கால் வரும், அதுல 2 அட்மிஷன். அப்படிதான் இருந்துச்சு. அப்போ ஒரு நாளைக்கு 3,500 ரூபாய் கொடுக்கணும்னா அது எப்படி மாற்றிட்டு 1-1.5 lakh rupees அப்படி ஸ்டார்ட் பண்ணும். இப்போ நான் நிஜமாலுமே 1 rupee கூட செலவு பண்றது இல்லை, என்னோட எனர்ஜியை மட்டும்தான் செலவு பண்றேன். பட் அதுல சந்தோஷமா பண்றேன் இல்லையா? மற்றபடி எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் பீக்கிங் அப்படின்னு விஜய் படத்துக்கே விளம்பரம் தேவைப்படுது நம்மெல்லாம் எங்க. சோ அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு விஜய் படத்துக்கே விளம்பரம் தேவைப்படுது, விஜய் படத்துக்கே விளம்பரம் தேவைப்படுது நம்ம எல்லாம் எங்க. விளம்பரம் பண்றோம் பட் செலவு பண்ணி விளம்பரம் பண்றது இல்ல, அதுக்கு நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்றோம். என்ன வந்து கேட்டீங்கன்னா 24 மணி நேரம் எனக்கு ஓடிட்டே இருக்கும், தூங்கும் போது மைண்ட்ல இதே தான் ஓடிட்டே இருக்கும். நாளைக்கு என்ன என்ன மேக்கப் போகணும், என்ன ஹேர் ஸ்டைல் போகணும், என்ன பண்றது, என்ன ரீல்ஸ், என்ன டைலாக், என்ன கீழே கேப்சர் வைக்கிறது, நாளைக்கு என்ன ஒர்க், என்ன ஒர்க் கொடுக்கணும், ஏதாவது ஒன்று. இதுதான் நம்மளோட நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட். இதுதான் இப்போதைக்கு எனக்கு எப்பயுமே லஞ்ச் அவர்ல கூட ஒரு 30 minutes 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 கூட ஒ
அப்பயுமே மேம் என்ன யோசிப்பாங்கன்னா இந்த மாடலுக்கு என்ன கொடுக்கலாம்டா, மார்னிங் இது பண்ணிடுவோமா, இந்த ஒரு மைண்ட்ல தான் இருப்பாங்க. நாங்கள் அப்பயுமே கேட்போம், மேம் எப்படி மேம் இதுலேயும் யோசிக்கிறீங்க, ஃபேமிலி எப்படி மேம் அதெல்லாம் பண்ணிடுறோம்டா. நைட்டு பேசிட்டே இருப்பேன்.